ஆசீர்வாதமும் அவருடைய வரையறையற்ற இறக்கம் எங்கும் போற்றி பெருமைப்படுத்தப்படுகின்றது. தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம் என்ற சீராக் ஆகமத்தின் வரிகளின்படி நம் முன்னோர்கள் நம் பெற்றோர்கள் தியாகத்தாலும் தெய்வ பயத்தாலும் இறை பக்தியினாலும் நம்மளை நாள்தோறும் தொடர்ந்து வழிநடத்து வருகிறார்கள். அன்றும் இன்றும் அக்காலத்திலே ஐரோப்பிய நாடுகளிலிருந்து அருட்தந்தையர்களும் நம் நாட்டிற்கும் தள்ளி கிராமங்களுக்கும் வந்து இறைப்பணியாற்றி ஆலயங்களை எழுப்பி திருப்பலியாற்றி கல்வி நிறுவனங்களை அமைத்து ஒழுக்கத்தையும் கல்வியையும் புகட்டி பெருமை சேர்த்தார்கள். அதை நாம் இன்றும் மறக்கவில்லை. மேலும் இக்காலத்திலே நமது நாட்டிலிருந்தும் நமது தள்ளி கிராம பங்குகளிலிருந்தும் அநேக அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் உலகமெங்கும் சென்று நற்செய்தி பணியை ஆற்றி வருகிறார்கள். அதில் அந்த நற்செய்தி பணியிலே தலைமை வகித்தவர்களாகவும் இருக்கிறார்கள். தலைமை பொறுப்பேற்று சிறப்பான முறையில் நடத்தி வருகிறார்கள் என்பதில் நாம் பெருமையடைகின்றோம். எந்த நாட்டில் இல்லை நம் மக்கள் என்று வினா எழுப்பும்போது உலகிலுள்ள அனைத்து நாடுகளிலும் நம் மக்கள் பரவி பணியாற்றி பெருமைப்படுத்துகிறார்கள் என்பதை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம் தள்ளி கிராமங்களிலே பெற்றோர்களுக்கு ஒரு பிள்ளை, ஒரு மகன், ஒரு மகள் அல்லது இரண்டு பிள்ளைகள் இருப்பினும் பிற்காலத்தில் நம்மை காப்பாற்ற யாரும் இல்லையே என்று கவலைப்படாமல் இருபக்கமும் கருத்து வாய்ந்த நற்செய்தி என்ற கூறுவாளை அழைத்து சென்று வா மகளே, மகனே, இறையாட்சியை பரப்பி வா என்று அனுப்பிய தியாகத்தை நாம் என்னவென்று கூறுவது. மேலும் 18 நூற்றாண்டிலேயே தொடக்கப்பட்ட பள்ளிகளிலேயே மிகவும் பழமை வாய்ந்த பள்ளி செயின்ட் இக்னேஷியஸ் நடுநிலை பள்ளி, அதற்கு பின் புனித அண்ணால் நடுநிலை பள்ளி தொடங்கப்பட்டது. இந்த இரு பள்ளிகளிலும் அக்காலத்தில் இருந்தே வடக்கு எல்லை முதல் குமரி முனை வரை அநேக மாணவ மாணவிகள் படித்து பயன்பெற்று மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். மேலும் இந்த பள்ளியிலே படித்து விதைகள் செடியாகி மலராகி கனியாகி ஆலமரங்களாக வளர்ந்து ஆயர்களாக, அருட்தந்தையர்களாக, அருட்கண்ணியராக சிறப்பாக பணியாற்றினார்கள். மேலும் கல்வித்துறை அதிகாரிகளாக, பதிவுத்துறை ஆய்வாளர்களாக, காவல்துறை அதிகாரிகளாக, மருத்துவர்களாக, பொறியியல் ஆய்வாளர்களாக பல துறைகளிலே முன்னிலை வகித்து வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நம் தள்ளி கிராமங்களிலே இடச்சேரி திரு இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் நாள்தோறும் திவநற்பண்ணை ஆசீர்வாதமும் திருப்பலியும் காலை நேரத்திலே தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக உலகமெங்கும் ஒளிபரப்பப்படுகின்றது. முக்கியமாக திரு இருதய ஆண்டவரின் 238 திருவிழாவை கொண்டாடும் இந்த நாட்களிலே நம் பங்கிலே இம்மாதம் 19 முதல் 28 வரை நடைபெறும் அனைத்து திருப்பலி நிகழ்ச்சிகள், சிறப்பு நிகழ்ச்சிகள்,
திருவிழா கொண்டாட்டங்கள் அனைத்தையும் அனைத்து உலகிலும் உலகில் உள்ள அனைத்து நாடுகளிலும் ஒளிபரப்பப்படும். இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிக்க இயலாத அனைவரும் இதை கண்டு கழித்து பயனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தொலைத்தொடர்பு நிகழ்வுகளை நடத்துவதில் பெரும் பங்கேற்று சிறப்பாக நடத்தி வரும் நம் பங்கு இளைஞர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி.